வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷ்சன் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் குவஷ்சன் பேப்பர் இப்படி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் பிரிண்டட் பேஜ் வந்து 12. ஸோ குவஷ்சன் பேப்பரை ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பதிவெண் வந்து கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் நம்பர் போடணும். லாங்குவேஜில் பார்ட் 1 தமிழ், நமக்கு பார்ட் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, பார்ட் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். மொத்த மதிப்பெண் வந்து 100 மதிப்பெண். 100 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 மதிப்பெண் எடுத்தால் தான் தேர்ச்சி பெறுவீர்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு சரியாக பதிவாகி உள்ளனா என்பதை சரிபார்த்துக்கொள்ளும். மச்சு பதிவில் குறை இருப்பின் அதை அரை கண்காணிப்புடன் உடனடியாக தெரிவிக்கவும். நீளம் அல்லது கருப்பு மீனை மட்டுமே எழுதுவதற்கு அடிக்கோடுவதற்கு பயன்படுத்தவும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வினாத்தால் 5 பகுதிகளை கொண்டது, நம்பர் ஆஃப் ரோமன்ஸ் 5 இருக்குது. விடைகள் தெளிவாகவும் குறித்த அளவினாகவும் சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு மதிப்பெண் வினா 15 இருக்கும். இந்த ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்களை நல்லா பார்த்துருப்போங்க. புத்தக வினாக்கள்லேருந்து வினாக்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத மாணவன் நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவன் நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் 1 by 1 பார்க்கலாம். ஸோ 2 மதிப்பெண் வினா இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினாக்கள் அமைக்க 21வது வினா வந்து கட்டாய வினா, 4×2 = 8. இதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. தமிழ் தென்றல் திருவிகா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ஈரா இளங்குமணார். அதே மாதிரி இந்த வசன கவிதை வினா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. வறுமையிலும் படிப்பின் மீதும் நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் கெமியனை விரண்டினை எழுதுக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக. விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா 5×2 = 10 கலைச்சொற்கள் கன்சால்டேட் ஹோக் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா இது. புறத்திணைகளின் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மயங்கிய பகுபத உறுப்பினக்கணம் தருக. பெண்பாவின் ஓசையினையும் ஆசிரியப்பாவின் ஓசையினையும் எழுதுக. பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடு எழுதுக. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமைகளை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமைகளையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட்டு வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் மாபோசி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. மேகலை தேன் பூ வின் மலை மணி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2×3 = 6 உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையிலி, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உரை பத்தியை வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் விடை எழுதணும். தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்பது எதனால் விளங்கும்? கோதுமையின் வகைகள் யாவை? அதேமாதிரி தமிழ்நாட்டின் நெல்லின் வகைகள் யாவை? செந்நெல், வெண்ணெல், கார்நெல் இந்த மாதிரி வரும். சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக. இது ஒரு முக்கியமான வினா. தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை மிப்போம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகரந்த துளை சுமந்து கொண்டு மனதை மயழுகின்ற இனிய வாசனுடன் வா பாடல் அடிகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அடிப்படாமல் எழுதுக கம்பராமாயணம் பாடல், அன்னை மொழியை பாடல் கேட்டிருக்காங்க. கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறி பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டி விளக்குக. தற்குறி பேற்ற அணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலக்கணித கவிதையில் நயங்கள் இலக்கிய நயம் பாராட்டல், கருணையான் தாய் மறைவிக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியினை விளக்குக. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயனளித்து கழித்தீர்கள் என்பதை நண்பனுக்கு கடிதம். உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு படம் உணர்த்தும் கருத்தை கவி உரு எழுதுக, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பாரதி நகர் கம்பர் தெருவில் உள்ள 112வது இலக்கம் வீட்டில் குடியிருக்கும் நிலவனின் மகள் பூங்குழலி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறார். அவர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேர்ந்து கால்பந்து விளையாட்டத்தில் பயிற்சி பெற விரும்புகிறார். இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் படிவம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து மொழிபெயர்க்கை கேட்டிருக்காங்க. இஃப் யூ டால்க் டு த மெயின் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் இன் ஃபார் ஹெட், இஃப் யூ டால்க் ஹிம் டு இஸ் நோன் ஓன் லாங்குவேஜ் டு கோஸ் டு த ஹார்ட். லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் கல்ச்சர்,
ஹிட் டெல்ஸ் இன் வேர் இஸ் பீப்புள் கம் த ஃப்ரம் த வேர் பை த கோயிங். ஸோ அடுத்து நம்ம செவி மாற்றுத்திறனாளிக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து 3x8 24 சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையே என்பதற்கு சான்று தந்து விளக்குக. தமிழின் சொல்வளம் பற்றி புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை, இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து ராமானுஜர் நாடகத்தில் வெளிப்படுத்தும் மனிதநேயத்தை விவரிக்கவும். அனமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருந்தபாடினை கோபால்புரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதுக. முன்னுரை, உளவுத்தொழில், உழவர், உளவுத்தொழிலின் இன்றியமையாமல், உழவர்களை மதித்தல், உணவினை வீணாக்காமல் உண்ணுதல், முடிவுரை. அடுத்து குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்தினை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம், முடிவுரை. ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் March 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த வினாத்தாளர் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பரை எல்லாம் இதெல்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் இருக்கிற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் March-April 2024 பப்ளிக் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க, நீங்கள் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் மனப்பாட பகுதியில் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் இதில் கட்டாய வினாவும் இருக்குது. தமிழுக்கு கட்டாய வினா என்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அணி என்னென்ன அணி கேட்டிருக்கிறாங்க, இலக்கியம் நயம் பாராட்டல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 10th ரிலேட்டடாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் March 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷ்சன் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, இது வரைக்கும் எத்தனை இயர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு, எவ்வளோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி, எத்தனை கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், இன்னும் எத்தனை கொஷின் வந்து படிக்கணும்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.